उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसात्तमाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. நேத்தி இந்த மூணாவது சூத்திரத்தினுடைய அவதாரிகையும் அந்த ஆக்ஷேபம் அது அதுக்கு சமாதானம் பார்த்தோம். அது தீபரீத்யா இன்னும் ஸ்ரீசூக்தி சரிக்கல. அங்க என்ன பார்த்தோம்? இந்த சிரோவிரதம்னு ஒரு விரதம் இருக்கு. அந்த விரதம் யார் அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு மாத்திரமே பிரம்ம வித்யை உபதேசிங்கோ அப்படின்னு இருக்கு. அப்போ அது வந்து ஆதர்வணிகார் அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்றாளே அவளுக்கு உண்டிதான் அந்த பிரம்ம வித்தியை உபதேசிக்கணும்னு அங்க இருக்குது. அவளுக்கு தான் சிரோவிரதம், வேற யாருக்குமே அது மாதிரி இல்லையே. அதனால நீங்க வந்து இந்த நியமத்தை எடுத்துட்டாக்கா எல்லாருக்கும் பிரம்ம வித்யை ஒரே வித்யை அப்படின்ற மாதிரி வச்சுருந்தீங்கன்னாக்க அப்போ இந்த விரோதம் வந்துடும், நியமத்துக்கு விரோதம் வந்துடும். அதர்வ வேதிகளும் சிரோவிரதம் இருந்து அவா பண்ணிக்கலாம், பிரம்ம வித்தியை உபதேசி வாங்கிண்டு அனுஷ்டிச்சுக்கலாம். யஜுர்வேதிகள் முதலானவர்கள்லாம் சிரோவிரதம் இல்லை, ஆனால் அவளுக்கும் இருந்துட்டு போகலாம் அப்படின்னுட்டு வந்துருமே. அப்படி வந்துடுத்துனாக்க அதுக்கு நியமம் போயிடுதுனாக்க அப்புறம் அந்த சிரோவிரதம் ஏன் விதிக்கணும்? தேஷாமேவ ஏவகாரம் அங்க போட்டு வச்சிருக்கு. அவளுக்கு மட்டும்தான் உபதேசிக்கணும். யாரு சிரோவத விரதத்தை அனுஷ்டிச்சாலோ அவளுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு இருக்குதே, அதுக்கு விரோதம் வந்துருமே அப்படின்னு அவ கேட்டா. அதற்கு பதில் என்ன சொல்ற? இது சூத்திரகாரர் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். சுவாத்தியாயஸ்ய ததாத்வேஹி சமாச்சாரே அதிகாராச்ச சமவச்சதன் நியமஹ அப்படின்னு இங்க சூத்திரம். சுவாத்தியாயஸ்ய சுவாத்தியாயன வேதம்னு அர்த்தம், தன்னுடைய வேத பாகம். ஏன்னா இந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னா சுவாத்தியாயோ அத்யேதவ்யா அப்படின்னு இருக்கு. சுவாத்தியாய தன்னுடைய வேத பாகமானது அத்தியனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதனால சுவாத்தியாய சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம். அதனால அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னா ததாத்வேஹி அந்த சிரோவிரதத்தை அதர்வ வேதிகள் சிரோவிரதத்தை கணக்கா அனுஷ்டிச்சான்னாக்கா அப்பதான் அவ அத்தியனம் பண்ண முடியும். அதனால சிரோவிரதம்ங்கிறது பிரம்ம வித்யைக்கு அங்கம் இல்லை, வேதத்துக்கு வேத வித்யைக்கு தான் அங்கம் அப்படின்னு இங்க சாதிக்கிற. இப்ப பாருங்க, சிரோவிரதம் வித்யாங்கம், இந்த சிரோவிரதம்ங்கிறது பிரம்ம வித்யைக்கு அங்கம் என்ன? பின்ன என்ன? அப்பித்து சுவாத்தியாயஸ்ய ததாத்வேஹி சுவாத்தியாயஸ்ய அந்த வேதத்துக்கு தஜன்ய சம்ஸ்கார பாக்வேஹி தன் நியமஹா. அதாவது பொதுவாகவே ஒரு உபநயனம் பண்றோம்னு வச்சுக்கோங்கோ. ஏன் உபநயனம் பண்ணணும் அப்படின்னா உபநயனம் பண்றதுன்றதுதான் அத்தியனம் பண்றதுக்கு யோகிதை வரும். பாஷ்யக்காரர் இதுல சாதிக்கிற ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே என்னன்னாக்க சம்ஸ்காரோஹி நாம காரியாந்தர யோகிதாகரணம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் பண்றோம்னாக்க அந்த சம்ஸ்காரமானது இன்னொரு காரியத்தை பண்றதுக்கு தகுதியை கொடுக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். உதாரணம் பாருங்க, இப்போ ஒரு சின்ன பையன், அவனுக்கு 7 வயசு ஆறுது, கர்ப்பாஷ்டமம், அப்ப உபநயனம் பண்ணி வச்சுடுறான். உபநயனம் பண்ணி வச்சான்னாக்க அவனுக்கு அத்தியனம் பண்றதுக்கு யோகிதை வருது. அந்த உபநயன சம்ஸ்காரம்ன்றது அத்தியனம் பண்றதுக்கு அவனுக்கு யோகிதை வருது, அப்பதான் அத்தியனம் பண்ண முடியும். அத்தியனம் பண்ணினான்னாக்க அந்த வேத பாகத்துக்கே ஒரு சம்ஸ்காரம் வருது.
வேத பாகத்துக்கே ஒரு சம்ஸ்காரம். ஏன்னாக்கா நம்ம பஞ்சாதி சொல்ல சொல்லதான், வேதம் சொல்ல சொல்லதான் வேதமானது நல்லா பரவுறது வெளில தெரியுது. அதனால வேதத்துக்கு உபநயனம் பண்ணா அத்தியனத்துக்கு அது இது இதுவாகிறது, யோகிதை வருது. அத்தியனம் பண்ணா வேதத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது. அத மாதிரி பஞ்சசம்ஸ்காரம் ஆகுது. ஆச்சாரியர் திருப்படியில போய் சமாசனம் பண்ணிக்கிறான், அஞ்சு சம்ஸ்காரங்களை பண்ணிக்கிறான். அவனை தாப சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், புண்ட சம்ஸ்காரம், அத மாதிரி இஜ்யா சம்ஸ்காரம், இதெல்லாம் பண்றது. அது இப்படி பண்ணச்ச இப்ப இந்த மாதிரி இவன் வந்து சம்ஸ்காரம் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டான்னா அவனுக்கு யோகிதை வருது. என்ன யோகிதை? ஆராதனை பண்ணலாம். ஏன்னா ஆராதனை கத்து கொடுத்துருவா. அப்போ சமாசனம் பண்ணி விட்டான்னாக்கா ஆராதனம் எல்லாத்தையும் உபதேசிச்சிருப்பா. அதனால மந்திர நாம அதெல்லாம் வந்து தாப சம்ஸ்காரம் சங்க சக்கரத்தை நம்ம இதுல வந்து முதிரை குத்துறா. அதன் பிறகு நாம சம்ஸ்காரம், ஆச்சாரியர் நமக்கு நாமகரணம் பண்ணுவார். அப்பா என்ன நமக்கு நாமகரணம் பண்ணாரோ அதையே தான் அவர் பண்ணுவார். ஆனா அந்த ஆச்சாரிய முகமா வரைச்சேதான் அதுக்கு வைசிஷ்டமே. அந்த மாதிரி மந்திர சம்ஸ்காரம், மூல மந்திரம், திருவஷ்டாட்சரம், சரணாகதி மந்திரம், சரணஸ்லோக மந்திரம், இது மூணு பிரதானமா உபதேசம் பண்ணுவா. மந்திர சம்ஸ்காரம் ஆச்சு. அதே மாதிரி இஜ்யா ஆராதனம் பண்ணி கொடுக்கறது, ஆராதனம் பண்ணி வைக்கிறது. இப்படி அஞ்சு சம்ஸ்காரங்களை அவ நமக்கு பண்ணி வைக்கிறாவா. இது அத்தனையும் நடந்தாதான் நமக்கு ஆராதனம் பண்றதுக்கு யோகிதை வருது. அத்தியனம் பண்ணினாக்க வேத பாகத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் வருது. இந்த மாதிரியாக ஒத்த அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அதுக்கு அவனுக்கு சம்ஸ்காரம் வரணும். அந்த சம்ஸ்காரம் உபநயனம் ஒன்று இல்லை, சிரோவர்த்தம். நேத்தியா சொன்ன பாருங்க, ஒரு பாத்திரத்துல அக்னி அங்காரங்கள் கரி கரியான அக்னி, அத பாத்திரத்துல வச்சு சிரோசில வச்சுக்கணும். அது மந்திரபூர்வமா பண்ணுவாவா, அதுக்கு சிரோவர்த்தம்னு பேரு. அந்த சிரோவர்த்தம்ங்கிறது அந்த மாணவக்கன் உபநயனான வட்டூருக்கானே அவன் அத்தியனம் பண்ணணும்னாக்க அதுக்கு இது சம்ஸ்காரம். அத சொல்ற சுவாத்தியாயசிய ததாத்வேஹி, சுவாத்தியாயசிய வேத பாகத்துக்கு தஜ்ஜன்ய சம்ஸ்கார பாக்வேஹி, அந்த சிரோவிரதம்ன்றதுனால ஒரு சம்ஸ்காரம் அதுக்கு வருது வேத பாகத்துக்கு. அப்படின்னு வந்தாதான் பாக்துவம்னா அடைதல் அர்த்தம். இந்த விருத பாக் அப்படின்னாக்கா இந்த விருதை இவர் அடைந்தவர், அதை பறிக்கிறார் அர்த்தம். அந்த மாதிரி இந்த சிரோவதத்தை ஒத்த அனுஷ்டிச்சனானாக்க அவனுக்கு இந்த இது அத்தியனம் அத்தியனம் பண்ண போறானோ இல்லையோ, அந்த அத்தியனத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது வேத பாகத்துக்கு. சம்ஸ்கார பாக்ஸை தன் நியமகா, அந்த நியமம் சிரோவதம் அனுஷ்டிச்சே ஆகணும். சிரோவதம் இவன் அனுஷ்டித்தாதான் இவன் வேதாத்தியனம் பண்ண முடியும். இவன் வேதாத்தியனம் அப்படி பண்ணினாத்தான் அந்த வேதத்துக்கு சம்ஸ்காரம் உண்டாகும். இது நியமம், அந்த நியமத்தை இது சொல்றது. அததான் நைத்தது அச்சீர்ணவர்த்தா அதி ஈத அப்படின்னு அங்க வாக்கியம். நைத்தது அச்சீர்ணவர்த்தா, அந்த விரதத்தை அனுஷ்டிக்காதவன், அச்சீர்ணவர்த்தா அனுஷ்டிக்காதவன் ஏதத்து அதி ஈத, இந்த வேத பாகத்தை அவன் அத்தியனம் பண்ணக்கூடாது. அந்த சிரோவிரதத்தை அனுஷ்டிச்சாதான் அவன் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அப்படியும் நியமம் சொல்றது அது. இது அத்தியன சம்பந்தா, அத்தியனத்துக்கு தான் இந்த விரதமானது சம்பந்தமா இருக்கு, அதுலதான் சம்பந்தப்பட்டிருக்கே தவிர்த்து இது பிரம்ம வித்தியைக்கு அங்கமா சொல்லவே இல்லை. பிரம்ம வித்தியைக்கு அங்கமா சொல்லியிருந்தாக்காதான் நீங்க சொல்ற ஆக்ஷேபம். பிரம்ம வித்தியைக்கு அங்கம் இல்லை, வேதத்துக்கு தான் அங்கம். உபநயனம் பண்ணிட்டான், அத்தியனம் பண்ணிட்டான், அத்தியனம் பண்ணிட்டதுனாலேயே நமக்கு எல்லாம் வந்துட்டு ஆயிடுமாண்டா. அத்தியனம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க அத்தியனம் கொஞ்ச நாள், வேதம் கொஞ்ச நாள், அந்த மாதிரி அங்கங்கள் கொஞ்ச நாள்,
சிக்ஷா வியாகரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிடம் ததா அப்படின்னு கல்பம் அதெல்லாம் சொல்லி இந்த அங்கங்களோட கூட அத்தியனம் பண்ணணும். அப்ப ஓரளவு நமக்கு அர்த்த ஜானம் வரும், நமக்கு அர்த்த ஜானம் வரும். அந்த அர்த்த ஜானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஆயிடும் அப்புறம் தத்துவமசி அப்படின்னு நம்ம வாக்கிய அர்த்த ஜானம் வந்துடுறது, ஐக்கியம் வந்துடுறது, ஐக்கிய ஜானம் பிரமாத்ம ஐக்கியத்துவ ஜானம் வந்துருத்தோம்னாக்க மோட்சம் ருணவை சொல்ற. அப்படியானாக்கா வேற ஒண்ணுமே வேண்டாம், வெறும் அரையும் குறையும் அத்தியானம் பண்ணி நமக்கு அர்த்த ஜானம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும், அது வந்துருத்தோம்னாலே நமக்கு எல்லாம் போறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால அது இல்லை, பொதுவாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும், இந்த சிரோவிரதத்தை அனுஷ்டிச்சாக்க அத்தியனம் பண்றதுக்கு அவனுக்கு யோகிதை வரும். அந்த மாணவனுக்கு யோகிதை வந்ததுன்னா அவன் அத்தியனம் பண்ணுவான், அத்தியனம் பண்ணானா அந்த வேத பாகத்துக்கே சம்ஸ்காரம் வரும். இப்படி படிப்படிப்படியா போகணும். இப்ப எல்லாம் ஒண்ணுமே இது பண்றதில்லை நாமோ, அந்த காலத்துல நினைச்சு பார்த்திருக்கேன், பாடசாலையெல்லாம் பசங்க அத்தியனம் பண்ணச்சு, இதெல்லாம் இந்த கிரந்தங்கள் செயற்கைதான் தெரியுது, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியல, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியல. ஏன்னா எப்படிப்பட்டது அத்தியனம், வித்யார்த்திகள் எல்லாம் பாவம் சின்ன வயசுல அப்பா அம்மாவை விட்டுட்டு குருகுலத்துல படிச்சுண்டு அங்க நியமங்களை அனுஷ்டிச்சுண்டு எத்தனையோ அதுல கஷ்டங்கள் இருக்கும், எத்தனையோ சுகங்கள் இருக்கும். அத்தியனம் பஞ்சாதி பஞ்சாதின்னு முடிச்சு அதன் பிறகு வாசிச்சு அதன் பிறகு சாஸ்திரம் வாசிச்சு அதன் பிறகு எல்லாம் முடியணும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எப்பேற்பட்ட மகான்கள்லாம் எவ்வளவு சமப்பட்டு கொண்டு வந்திருக்கா. இப்போ அதையெல்லாம் போயெடுத்து அந்த இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கச்சே ரொம்ப 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 மனசு சங்கடப்படுறது. அது அதனால அதீத இது அத்தியன சம்பந்தாது, அத்தியனத்துக்கு தான் இது சம்பந்தமே, வேதாத்தியனத்துக்கோசரம் தான் இந்த விரதமே சொல்றது. இது இதை நாங்க சொல்லல, சமாச்சாராக்கே கிரந்தே, சமாச்சாரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், அது எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது, எந்திரமானார் கடாட்சிச்சிருக்கார், அதை வச்சு சாதிக்கிறார். சமாச்சாராக்கிய கிரந்தே இதமபி வேதவிரதே நம் வியாக்கியாதம், அங்க வாக்கியம் இருக்கு. இதமபி இந்த சிரோவிரதம் கூட வேதவிரதேன வியாக்கியாதம், வேதவிரதத்தை கொண்டு வியாக்கியானம் பண்ணப்பட்டது, சமாதானம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டேன். இது வேதவிரதத்தை அவகமாச்ச, வேதம் சிரோவிரதம்ன்றது வேதத்துக்கு அது அதுதான் இப்ப சம்பந்தமே தவிர்த்து பிரம்ம வித்யக்கு அங்கமே கிடையாது. அதனால வேதாத்தியனம் பண்ணணும்னா அதுக்கு அங்கம் இது. அதனால பிரம்ம வித்யாம் வதேத அப்படின்னா வேத வித்யாம்னு அர்த்தம், பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம். ஆண்டவனாசிரமத்துல திருநஷ்டத்தை நடந்தது, அப்போ என்ன சார் சுவாமி சாதிச்ச, இங்க பிரம்ம கோஷமா இருக்கு, இந்த ஒரு வார்த்தை தான் அதுக்கு அர்த்தம் சாதிச்ச. பிரம்ம சப்தத்துக்கு பெருமாள்னு அர்த்தம், பெருமாளை பத்தி சபை நடந்தது, அதனால பிரம்ம கோஷம், ஏன்னா பிரம்ம வித்யா விசாரம். அதுக்கப்புறம் பிரம்ம அப்படின்னாக்க வேதம்னு அர்த்தம், வேத கோஷம், 300 பேருக்கு மேல பாராயணத்துக்கு வந்தா வேத கோஷம் அது. அது மாதிரி பிரம்ம அப்படின்னாக்க பிரகிருதின்னு அர்த்தம், போஜனம், அற்புதமான போக்கியங்கள், நல்ல ததியாராதனை, அதுவும் அந்த கோஷமும் இருந்தது, அற்புதமான தலையை ததியாராதனை அண்ணா எல்லாரும் செஞ்சா. பிரம்மனாக்க ஜீவன் அர்த்தம், பாகவதாஜ் எத்தனை சிவேஷ்ணவ இத்தனை பேர் சேர்ந்திருக்காளே அப்படின்னு நிறைய சாதிச்சார் சுவாமி, அடியான ஞாபகம் வந்த ஒண்டி தான் சொல்லிருக்கேன். இதுல இந்த பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம் உண்டு, அதனால பிரம்ம வித்யா அப்படின்னாக்க வேத வித்யான்னு இந்த இடத்துல அர்த்தம், ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தை விஷயம் பார்க்கணும். அதனால வேத வித்யாம் இத்தியர்த்த, இது வந்து எப்படின்னாக்கா சவவச்சதன் நியமஹா எதாகி சவஹோமாகா, சவஹோமங்கள்னு சில ஹோமங்கள் இருக்கு, அது சப்த சூரியாதயா, சப்த சூரியன் ஆரம்பிச்சு சில அதுல ஆரம்பிச்சு சத ஓதன பரியந்த, ஓதனம்னா அன்னம், 100 அன்னம் அன்னம் அதை வச்சு ஹோமம் பண்றது, அதெல்லாம் கர்மாக்கள்.
இந்த கர்மாக்கள் வந்து எங்க சொல்லப்பட்டிருக்குதுனாக்க அதர்வாதத்தை அத்தியனம் பண்ணுவா இருக்காளோ இல்லையோ, அவளுக்கெல்லாம் ஒரு அக்னியில அவ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. எஜுர்வேதிகள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க மூணு அக்னிகளை வச்சுட்டு பண்றா. நேத்தியே சொன்னோம், கார்கபத்தி அக்னி, தட்சிணாக்னி, ஆவணி அக்னி அப்படின்னு மூணு அக்னி நமக்கு எல்லாம். அதே அதர்வ வேதத்துல இருக்கிறவ ஒரு அக்னியை கொண்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதனால ஆதர்வணிக்க ஏகாக்னி சம்பந்தினா ஒரு அக்னிக்கு சம்பந்தப்பட்டதுன்னுட்டு அத ஏன்னா அதர்வ வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு, எஜுர்வேதத்துல விதிக்கப்படலை. அதர்வ வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவ அந்த ஒரு அக்னியில தான் அதை பண்ணணும், அனுஷ்டிக்கணும். ஏன்னா வேதம் பிரதானம், எந்த வேதத்துல எது விதிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு அனுகுணமா தான் பண்ணணும். ஏன்னா இதை வந்து மீமாம்சகாலே நிர்ணயம் பண்றக்க வேதம் பிரதானம் குணம் விதிக்கிறவன் ஆரம்பிச்சு சோ பின்னாடி வரப்போறது. அதனால ஒரு அங்கத்தின் பிரதானத்துக்கும் அப்பிரதானத்துக்கும் விரோதம் வந்ததுன்னா பிரதானம் ஜெயிச்சிடும். இங்க வேதம்ன்றதுதான் பிரதானம், அதர்வ வேதம் பிரதானமானது இந்த இடத்துல. அந்த வேதத்துல இந்த கர்மா விதிக்கப்பட்டிருக்குது, அங்க ஒரு அக்னியை கொண்டுதான் பண்ணணும்னு சொல்றது. அதனால மூணு அக்னியை கொண்டு பண்ணக்கூடாதுன்னு நியமம் அங்க சொல்லியிருக்கோம். அத சொல்ற ஆதர்வணிக்க ஏகாக்னி சம்பந்தினா தத்தைவ பவந்தி, அத மாதிரி ததா இதமபி ஆதர்வண வேத சம்பந்தித்வேன தத்தைவ பவதி. சிரோவிரதம்ன்றது அதர்வ வேத சம்பந்தமா சம்பந்தமா இருக்குது. அதனால அதுங்கதான் இது வரும். அதனால அதர்வ வேதத்துல சேர்ந்தது இது சிரோவிரதம்ன்றது. அதனால வேத சம்பந்தமான அங்கம், பிரம்ம வித்யைக்கு சம்பந்தமான அங்கம் இல்லை. அதனால பிரம்ம வித்யை என்னவோ அதுக்குதான் அங்கம் பார்க்கணும். அதுக்காங்க என்ன, அதுக்கெல்லாம் நம்ம அஷ்டாங்க யோகம்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அவைகள்லாம் தான் அங்கமா இருக்கும். அதாவது சரணாகிதி கூட ஒரு அங்கம், பக்தி யோகத்துக்கு பிரபத்தி ஒரு அங்கமா இருக்கு. ஏன்னா அங்க பிரபத்தி சுதந்திர பிரபத்தின்னு ரெண்டு பிரபத்தி நம்ம ஒத்துருக்கோம், அதெல்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து சொல்றதுனால இது வேற அது வேற. ஆகையினால இவன் என்ன கேள்வி கேட்ட, இப்ப வந்து இது மாதிரி நியமம் வித்யைக்கு நீ சொன்னையானாக்க சிரோபிரதம்ன்றது பிரம்ம வித்யைக்கு தான் அங்கம், ஏன்னா பிரம்ம வித்யான்னு அங்க இருக்குது, அதனால இது விரோதம் வந்துருமே நியமத்துக்கு அப்படின்னு கேட்டா. அதுக்கு வரவே வராது, விரோதமே வராது. ஏன்னா இது வந்து பிரம்ம வித்யைக்கு அங்கம் இல்லை, வேதத்துக்கு தான் அங்கம் சிரோவிரதம்ன்றது. அந்த விரதத்தை அனுட்டிக்கலன்னா அத்தியாயமே பண்ண முடியாது அப்படின்னு அங்க சொல்றது. அதனால இது வந்து பிரம்ம வித்யை கேட்டையே அது வராது. அதனால சுவாத்தியாயசிய ததாத்வேகி சமாச்சாரே அதிகாராச்ச, சமாச்சாரங்கிற கிரந்தத்துல இந்த மாதிரி அதிகாரம் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது எப்படின்னா சவ வச்ச சவஹோமங்கள், அந்த சவஹோமங்கள்னா அதர்வ வேதத்தில் தான் படிக்கப்பட்டிருக்குது. ஒரு அக்னியை கொண்டுதான் அது பண்ணணும், ஏன்னா அதர்வண ஆதரவணிகாலுக்கு அப்படிதான் இருக்கு. அதனால அந்த வேதத்தை கொண்டு பார்க்கும் பொழுது எஜுர்வேதிகள் பண்ற மூணு அக்னிகளை கொண்டு பண்ணக்கூடாது, ஒரு அக்னியை கொண்டுதான் அங்க பண்ணணும். அதனால அவளுக்கு தான் அந்த நியமம் அப்படி. அத மாதிரிதான் இந்த இடத்துல அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னா சிரோவர்தம் அனுஷ்டிச்சாகும். அத சொல்ல வந்தது, பிரம்ம வித்தியை பத்தி சொல்ல இங்க வரல அப்படின்னு சமாதானம் சொல்லி முடிச்சுட்டார். அதனால இது வந்து ஆதர்வண வேத சம்பந்தித்தேன தத்தைவ பவதி, இந்த சிரோவர்தம் அங்கதான் வரும், வேதாத்தியனம் பண்ணச்சேதான் வருமே தவிர்த்து இதுக்கு வரவே வராது. பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கத்தை இது அங்கமா வராது. அதனால உன் கேள்விய தவறு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் இப்போ வேற ஒரு அழகான விஷயம் சொல்ற, இந்த மாதிரி வித்யைக்கும் தஹர வித்யா இப்ப படிக்கப்பட்டிருக்கு, அதுதான் உதாரணமா சொல்ல போற. தஹர வித்யானது படிக்கப்பட்டிருக்கு. இந்த தஹர வித்யா சாந்தோகியத்துல இருக்கு, பிரகாரணியத்துல இருக்குது, சைத்திரியத்துல இருக்கு. ஆனா இந்த மூணும் ஒரே வித்யன்னு சொல்லிடுறோம். அப்போ குண உபசம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்.
இங்க சொல்லப்படாது அங்கேயும் எடுத்துக்கணும், அங்க சொல்லப்படாது இங்கேயும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு உதாரணமே காமிக்கிற தரிசகிச்ச அப்படின்னு நம்ம தகராதிகரணம் சேவிச்சிருக்கோம். முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல அந்த தகராதிகரணத்துல பகவானுக்கு உபாசிய குணங்கள் என்னது அப்படின்னு சொல்லச்ச, ஏஷ ஆத்மா அபகதபாத்மா விஜரஹ விமர்த்தியு விசோக விஜிகித்சா அபிபாச சத்யகாமஹா சத்யசங்கல்பா அப்படின்னு எட்டு குணங்கள் சொல்லிருக்காங்க. அஷ்டகுணங்கள் அஷ்டகுணங்கள் வரும். அந்த பகவானுக்கு அது எட்டு, நமக்கும் அது மாதிரி இருக்குது. இது வந்து நமக்கு வந்து முக்திய திசையில அது வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. அது போட்டோம். இப்ப இந்த எட்டு குணங்கள் கொஞ்சம் அதை வந்து இங்க வந்து வாக்கியம் சொல்றது, தஸ்மின் யதந்தஸ் ததன்வேஷ்டவ்யம் அப்படின்னு அங்க சொல்றது. சாந்தோக்கியவரனது வாக்கியமானது தஸ்மின் யதந்த ததன்வேஷ்டவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்ப தஸ்மின் யதந்த ததன்வேஷ்டவ்யம்னா என்ன அர்த்தம், தஹராகாசம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள எது இருக்குதோ அதுக்குள்ள எது இருக்குதோ அத நாம வந்து உபாசிக்கணும் அப்படின்னு அங்க வந்து அர்த்தம் சொல்றது. அதுக்குள்ள எது இருக்குதோ அதை நாம இது பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அங்க கிம் ததத்ர வித்யதே எதன்வேஷ்டவ்யம், அங்க என்ன இருக்குது, உள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ அதுக்குள்ள தஹராகாசத்துக்குள்ள என்ன இருக்குதோ அத்த வந்து உபாசிக்கணும்னு சொல்றையே அது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அங்க தஸ்மின் காமா சமாஹிதா அங்க வரிசையா சொல்றது, பிருதிவி பூமி அந்தரிக்ஷம் ஆகாசம் இவைகள்லாம் அதுல பிரதிஷ்டிதமா இருக்கு. இந்த தகராகாசுல இவைகள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்குது, எல்லாம் தகராகாசம் தான் ஆதாரமா இருக்குன்னு அர்த்தம். அதுல தஸ்மின் காமா சமாஹிதா அதுல காமங்கள்லாம் சமாஹிதங்கள் பிரதிஷ்டிதமா இருக்குது. அந்த காமங்கள்லாம் என்னதுன்னு அர்த்தம் என்னச்சே எம்பெருமானார் சாதிக்கிறார், காமியன் தயதி காமாக கல்யாண குணா அப்படின்னு சாதிக்கிறார். காமியன் தயதி காமாக ஆசைப்படப்படுவதால் அவைகள்லாம் காமங்கள். பகவான் நம்ம என்ன ஆசைப்படுவோம், பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை தானே ஆசைப்படுவோம். உன்னுடைய குணங்களை சேவிக்கிறது தான் எனக்கு சுரூபந்தான் நாம் இருக்கோம். அதனால அந்த காமங்கள்னாக்க பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள். அந்த தகர வித்தியில தகராகாசம் இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள் எட்டு இருக்கு, ஏழு ஆத்மா அபகதாத்மா வஜ்ரோமூர்த்தியெல்லாம் இருக்கு. இதனால இதான் எட்டு குணங்கள் அப்படின்னு சாந்தோக்கிய உபரிடத்தும் சுருடுத்தோ பிரகதாரணி உபரிடத்தும் சுருடுத்தோ. ஆனால் தைத்திரிய உபரிடத்தை என்ன பண்ணித்து, தத்தரவி தக்ரம் ககனம் விசோகா தஸ்மின் யதந்த ததுபாசிதவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அங்க தஸ்மின் யதம் தஹ்ரம் ககனம் அப்படின்லாம் சொல்லிட்டு தஹராகாசம் சொல்லிட்டு தஸ்மின் யதந்த அந்த தஹராகாசத்துல உள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ அது உபாசித்தவியம், அது உபாசிக்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. அந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, குணமா வேற ஏதாவது விசேஷமா எதுவுமே சொல்லல, அங்க எதுவுமே சொல்லல. ஆனால் அது உள்ளுக்குள்ள இருக்கிறத உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து தைத்திரிய உபநிஷத். சாந்தோக்கிய உபநிஷத் ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து, இங்க சொல்லவே இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னா ரெண்டும் ஒரே வித்தியம் தான் சொல்லட்டுமே, அதனால இங்க சொல்லப்படாத குணங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ அவைகள் அத்தனை இங்க எடுத்து வந்துருங்க உபசம்பாரம் பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டோம்னாக்க அது இதுவும் ஒன்னா சேர்ந்துடுத்து. அதனால இதான் தரிசகிச்ச அப்படின்னு சூத்திரகாரர் சாதிக்கிறார். ரெண்டும் ஒரே வித்யை, ரெண்டும் ஒரே வித்தியா இருக்கிறதுனால இதை என்ன பண்ணணும்னாக்க இந்த தஹராகாசத்துல எட்டு குணங்கள் இருக்குதுன்னு சாந்தோக மண்டலத்துல தெரியறது. அத இந்த தைத்திரிய மண்டலத்துல சொன்னதை கூட இது பண்ணிடணும், உபசம்ஹாரம் பண்ணிட்டு உபாசிக்கணும்னு சொல்றது. இதை சாதிக்கிற தரிசகிச்ச, தரிசகிச்ச ஸ்ருதி தீபசை சுருதி பாருங்க, ஸ்ருதியானது நமக்கு காமிச்சு கொடுக்கறது, தரிசகிதி காமிச்சு கொடுக்கறது என்னென்ன, உபாசனசிய சர்வ வேதாந்த பிரத்யேத்தம்,
அதாவது ஒரு பிரம்ம வித்தியை எடுத்துண்டாக்கா இந்த தகர வித்திய அப்படின்னு எடுத்துண்டாக்கா இது ஒரு வித்தியை தான் இருக்கு தகர வித்தியன்னு. அந்த ஒரு வித்தியை மூணு உபநிடதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு வித்தியை தான் இருக்குது, அது மூணு உபநிடதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது ஏகம்தான், ஒரே ஒரு வித்தியை தான் அது. சர்வ வேதாந்த பிரத்யத்தம் உதாரணம்னு சாந்தோக்கியே தஹர வித்யாயாம், சாந்தோக்கியத்துல தஹர வித்தியில தஸ்மின் யதந்த, இது விகிதம் அங்க விதிக்கப்பட்டது. இது விகிதம் அஷ்டகம். அபரதாத்மா விஜரக விமர்த்தியம்னா எட்டு குணங்கள், ஆறு ஹேய குணங்கள், ஹேய குணங்கள் அற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கல்யாண குணங்களும் சொல்லிடுச்சு, சத்தியகாமக சத்திய சங்கல்பான்னு. அதனால எட்டு குணங்கள். இவைகள் தைத்திரியக்கே கேவலம், தைத்திரியத்துல என்ன சொல்றதுக்கு கேவலம் அது மட்டும்தான் சொல்றதுக்கு, எது தஸ்மின் யதந்த ததுபாசிதவியம் இத்தியே உக்தம். அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்ன இருக்குன்னு ஸ்பஷ்டமா சொல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும், தது உபயத்த வித்யேகத்தே சம்பவதி. அப்ப இந்த ரெண்டு சாந்தோகத்தில் சொல்லப்பட்டதும் இந்த தைத்திரியத்தில் சொல்லப்பட்டதும் ஒரே வித்தியா இருந்தாதான் இது சம்பவிக்கும். இதான் அப்பனாக்கா அதில் எத்தையோ அன்வயிச்சு உபாசிக்கணும், இதுல எதையோ இஷ்டத்துக்கு கல்பிச்சு உபாசிக்கணும்னு ஆயிடும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து சாஸ்திரம் அழகா சொல்லிட போறது. இந்த சாஸ்திரங்களெல்லாம் பட்சபாதம் கிடையாது. இன்னொன்று கொஞ்சம் மேல் நோக்கி பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். அமனியா சுவாமி சாதிப்பார் நாவல் பார்க்க, அமனியா சுவாமி நம்மளால இதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்க முடியாதுன்னா வேதம் அப்படின்னு இருக்கு, நமக்கு என்ன தெரியும், இப்போ வேதம்னா நாலு வேதம், அந்த நாலு வேதத்துல சாம வேதத்துக்கு ஆயிரம் சாக்கைகள், யஜுர்வேதத்துக்கு ரெண்டு சாக்கை, ரிக்வேதத்துக்கு ஒரு சாக்கை, அதெல்லாம் இதான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தது, வியாசர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சு கொடுத்துட்ட, வேதத்தை பிரிச்சு கொடுத்ததுனால நமக்கு தெரிய மாட்டேன்றது. இத மாதிரி தைத்திரிய உபநிஷத்துல குணங்கள் சொல்லப்படல, அதே சாந்தோக்கியத்துல தகர வித்தியில குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் ஒன்னா அன்வயிக்கணும், உபசம்மானம் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லணும். ஆனால் அந்த ரிஷிகள்னா அத மாதிரி அவ எதிர்பார்க்கல, அவளுக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருந்தது எல்லாம். எல்லாம் தெரிஞ்சிருந்துறவே அவளால எல்லாம் பண்ண முடிஞ்சது. அதனால அவளுக்கு அது ஸ்பஷ்டமா தெரியுது, நமக்கு தெரியாதே. நாம எல்லாருமே எப்படிப்பட்டவா அப்படின்னா கலியுகத்துல வந்து பிராப்தே துரியேயுகேஸ்மின் பரிமித பலதி பிராணத்த விக்ன திருஷ்டியா காலக்ஷேபாட்சமத்வாத் அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். இந்த கலியுகமானது கடைசி யுகம், இந்த கடைசி யுகத்துல நமக்கெல்லாம் அளவோட கூடின புத்தி தான் இருக்குது, அளவோட கூடின பலம்தான் இருக்கு, பிராணனும் அளவோட கூடினது தான். அவள்லாம் பிராணாயாமம் பண்ணினா அவ 400 வருஷம் 500 வருஷம்லாம் இருந்தான்னு சொல்றோம். அந்த மாதிரிலாம் நாம எதுவும் வியாயாமங்கள் பண்றதில்லை. நாமெல்லாம் யோகத்துல இருந்தாதான் நமக்கு தெரியும், அதெல்லாம் பண்றதில்லையே. போன வருஷம் ஆபரேஷன் ஆனவுடனே எனக்கு சில எக்ஸ்பிரஸ் தான் சொல்லி கொடுத்தா, அதுல இப்ப அப்படியே நடக்கிறது மாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். மூச்சு சுவாசம் எது எக்ஸசைஸ், கை தூக்குறது கால் தூக்குறது எப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோ அதெல்லாம் நான் பண்றதில்லை. வெறும் கை வீசி நடந்துட்டு வந்துடுறோம் வாக்கிங், மிச்சப்படி ஒரு 1/2 மணி நேரமோ 40 நிமிஷமோ நடந்துட்டு வந்துடுறோம் அவ்வளவுதான். ஆனா இது மாதிரி கிரமமா பண்ணிட்டு இருந்தாக்கா உடம்புக்கு ஒண்ணும் வராதுன்னு சொல்ற, அதெல்லாம் பண்றது இல்லையே நாமோ. அதனால பரிமித பலதி பிராணத்த விக்ன திருஷ்டி, அதுக்கெல்லாம் விக்னம் அதிகம். ஞானத்துக்கு விக்னம், பலத்துக்கு விக்னம், பிராணனுக்கு விக்னம் எல்லாம் இருக்கிறதுனால அது மாத்திரம் இல்ல, நமக்கெல்லாம் பொறுமையே இல்லை, பொறுமையே கிடையாது. காலக்ஷேப அக்ஷமத்வாது, பொறுமையே இல்லாததுனால நமக்கு வேண்டி என்ன தெரியுமா, நேர பலன் கிடைச்சிடணும், நேர பலன், சிரமப்படவே கூடாது, தானா எல்லாம் வந்துடணும்னு பார்த்துருவோம். அதனால என்ன பண்றானா, மீமாம்சை வேண்டாம், வேதம் வேண்டாம், அது வேணாம் இது வேணாம், நேர வேதாந்தம் உபயுக்த, அதாவது சொல்ற சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தே சரண காரணம்
உபதேசாத் அரிம் புத்வா திறமைய சர்வ கர்மசோன்னு தேவியன் சாஜிட்டு போயிட்டார். அவர் காரணம் வந்து சாஸ்திர ஜானம் பகுக்கலைன்னாக்கா லௌகிகமான மனுஷியாளுக்கு அவளுக்கு சாஸ்திர ஜானத்தை புரிஞ்சிக்க முடியாது, வரும் குழப்பங்கள் வரும். அதனால இதையாவது உபதேசத்தினாலேயாவது பெருமாளை தெரிஞ்சுட்டு ஆராதனை பண்ணிட்டுமே, சரணாதி பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டுமே அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டார் சுவாமி. அதனால நமக்கு இத அறிய முடியாது, அதே ரிஷிகளா இருந்தா அவளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால சொல்ற தைத்திரியக்கே கேவலம் தஸ்மிஞதந்தவியம் இத்தியேவ உக்தம் தது உபயத்திர வித்யைகத்வே சம்பவதி, ஒரே வித்யை அப்படின்னு சொன்னாதான் இது சம்பவிக்கும், இல்லைன்னா இது சம்பவிக்காது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வித்யைக்கும்னு சொல்லிட்டாக்கா அதோட பிரயோஜனம் என்ன? வித்யைக்கும்னு சொல்லணும் இல்லையோ, வித்யைக்கு சொன்னாக்க என்ன பிரயோஜனம், வித்யா பேதம் சொன்னா என்ன பிரயோஜனம் கேள்வி வரும். அதுக்கு கடைசி சூத்திரம், இப்ப எல்லா வேதாந்தங்கள்லையும் பொதுவா தஹர வித்யை, வைஷ்வானர வித்யை, சாண்டில்ய வித்யை அப்படின்னு இருக்கு. இந்த சாண்டில்ய வித்தியும் பிரதாரணியத்தில் இருக்குது, சாந்தோக்கியத்தில் இருக்கு. தஹர வித்ய மூணு உபநிடத்துல இருக்கு, வைஷ்வானர வித்ய ரெண்டு உபநிடத்துல இருக்கு. இவைகள்லாம் ஒரே வித்யை தான் அப்படின்னு இப்ப சாதிச்சுட்டோம். ஒரே வித்யை தான் அப்படின்னு சாதிச்சுட்டாக்க ஏன பாருங்க, ஏற்கனவே சொல்லிட்டோம் தஹர வித்யா அப்படின்னு இந்த பேர், அதோட பலன் பிரம்ம பிராப்தி. அதுக்கு விதி பிரத்தியம் உபாசித அன்வேஷ்டவியம் உபாசித்தவியம் இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியது. அதே மாதிரி ரூபம் கல்யாண குணங்கள்ன்றது அதான் உபாசிய குணங்கள், அவைகளும் ஒன்னா எடுத்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னாக்க இது சமானமே போயிடுத்து. சமானமா போயிடுத்துனாக்க அப்போ அர்த்த அபேதாத் உபசம் மாறோ அர்த்த அபேதாத் விதி சேடவ சமானேச்ச அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால உபகாரம்ன்றது இந்த மாதிரி பிரம்ம வித்தியினால வர்ற உபகாரமானது பேதம் கிடையாது. அதுல தஹர வித்ய மூணு உபநிடத்துல சொல்லப்பட்டதுன்னா ஒரே பிரயோஜனம்தான், அதனால ஒரே பிரயோஜனம் பிரம்ம பிராப்தி தான், அது சமானமா இருக்கு. அதனால ஒரு வேதாந்தத்துல வைஷ்வானர வித்ய இருக்குது, அதுக்கு அவர் தஹர வித்ய இருக்குது, அந்த விதி வாக்கியத்துக்கு சேஷமாக வாக்கிய சேஷமாக குணம் கொஞ்சம், அந்த குணத்தை என்ன பண்ணணும், இங்க சொல்லப்பட்ட குணத்தை இன்னொரு இடத்துல உபசம்ஹாரம் பண்ணிக்கணும், அங்க சொல்லப்பட்டதை இங்க எடுத்துக்கணும். இது இதுதான் இந்த இதுக்கு அர்த்தம். ஒரு வித்யைக்கும் சொன்னாக்க அதுக்கு என்ன பிரயோஜனம், வித்யைக்கும் சொன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க குண உபசம்ஹாரம் தான் பிரயோஜனம். பிரம்ம வித்யை விதிக்கப்படுறது, அதுக்கு இந்த வித்யைக்கு இத்தனை குணங்கள் அப்படின்னு இருக்கும். ஒரு வித்ய ஒரே தஹர வித்தியில இப்ப பார்த்தோம் சாந்தோக்கியத்துல எட்டு குணங்கள் சொல்றக்கு, தைத்திரியத்துல ஒண்ணுமே சொல்லல, அப்ப ரெண்டுத்துக்கும் உபசம்ஹாரம் பண்ணிடுறோம். அங்க இருக்கிறத அப்படியே தைத்திரிய உபகரணத்தை சொல்லி வித்தியை அனுஷ்டிக்கணும், அதுதான் தப்ப சொல்றது. இதுதான் இந்த சூத்திரக்காரர் இங்க சாதிக்கிறார். இந்த உபசம்ஹாரம் பண்றதுதான் இங்க பிரயோஜனம், குணோபசம்ஹாரம் பண்றதுதான் பிரயோஜனம்ன்றதை இங்க சாதிக்கிறார். இப்ப பாருங்க உபசம்ஹாரோ அர்த்தா பேதாத் விதிசேஷவசமானேச்ச ததேவம், இவ்வாறாக சர்வ வேதாந்தேஷு தஹராத்யுபாசனே சமானே, எல்லா உபநிஷத்துக்கள்லையும் தஹர வித்ய படிக்கப்பட்டிருக்கு, வைஷ்ணவ வித்ய படிக்கப்பட்டிருக்குனாக்க அவைகள்லாம் சமானமா இருக்கு, சமானே. ஆனா ஏகஸ்மின் ஸ்திதி ஒன்னாவே இருக்கு வித்யைக்கியன் அர்த்தம். அப்போ தத்தத் உபாசனே வேதாந்தர விகிதசிய குணசிய, வேதாந்தாந்தர குணசிய விகித குணசிய, அந்த உபரணத்துல சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட குணங்கள்
இந்த வித்தியில இந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்ட குணங்கள் இது ரெண்டுத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு உபசம்ஹாரம் பண்ணிக்கணும். வேதாந்தாந்தரே உபசம்ஹார கர்த்தவ்ய, ஏன்னா இங்க சில குணங்கள் இருக்கு, அங்க சில குணங்கள் இருக்கு, சில இடத்துல குணங்களே இல்லாம இருக்கும், ஆனா வித்ய ஒன்னா இருக்கும். அப்போ உபசம்ஹாரம் பண்ணிக்கணும், குணங்களை சேர்த்துக்கணும். இங்க இருக்கிற குணங்களை அங்கேயும், அங்க இருக்கிற குணங்களை இங்கேயும் சேர்த்துக்கணும். உபசம்ஹார கர்த்தவ்ய குதஹ, ஏன் அது மாதிரி பண்ணணும்? இங்க இருக்கிற இந்த வித்தியில சாந்தோக்கி தகர வித்தியில எந்த குணம் இருக்குதோ அதுவே போருமே, அங்கே நிறுத்துக்கணுமா? இதுக்கே மாத்திக்கணும் அப்படின்னு கேட்டா, அர்த்த அபேதாத் தத் வித்யாங்கத்வேன தது உபகார அபேதாத். இப்போ குணங்கள்னா விதிக்கப்பட்டதுன்னாக்க அந்த குணங்கள் என்ன பண்றதுன்னாக்க உபகாரம் பண்றது, அந்த பிரம்ம வித்தியை பூர்த்தி பண்றதுக்கு உபகாரம் பண்றது. அந்த குணங்கள் இல்லாட்டா நம்மளால உபாசிக்க முடியாது, அந்த குணங்களை கொண்டுதான் நம்ம உபாசிக்கிறோம். அதனால அந்த உபகாரம் அபேதம், ஒரே உபகாரம் தான். கல்யாண குணங்களுடைய காரியம் என்னன்னாக்க இந்த வித்தியை பூர்த்தி பண்றதுக்கு உபகாரம் பண்றது. அது தகர வித்தியை சொன்னாக்க அந்த தகர வித்தியில சொல்லப்பட்ட எல்லா குணங்களும் உபாசனத்தை பூர்த்தி பண்றதுக்கு உபகாரகமா இருக்குது. அது அபேதம், அது வேறுபட்டது கிடையாது. அந்த உபகாரம்ன்றது ஒரே மாதிரி உபகாரம் தான். அது எப்படின்னா விதிசேஷவத், விதிசேஷம் விதி வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம். வாக்கிய சேஷம் முதல்ல வந்துடும், சர்வங்கள் விதம் பிரம்ம சஜ்ஜலானதி சாந்தோபாசீத அப்படின்னு வாக்கியம், சாந்தோபாசீதன்னு விதிச்சுடுத்தும். ஒரு பத்து குணம் பன்னெண்டு குணம் சொல்லும், பத்து பன்னெண்டு குணங்கள் சொல்லும். அது அந்த குணங்களை கொண்டு உபாசிக்கணும். அங்க பாரூபா மனோமயா பாரூபா அப்படின்லாம் இருக்கு சாண்டில்ய வித்தியில, அந்த மாதிரி அந்த குணங்களை கொண்டு சொல்றது அப்படின்னு அது விதிசேஷம். அது விதி வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கிற வாக்கியம், அந்த வாக்கியத்தினால அறிந்து கொள்ளப்பட்ட குணங்கள், அந்த குணங்களை கொண்டு உபாசிக்கணும். விதிசேஷத்துன்றார். யதா ஏகஸ்மின் வேதாந்தே, ஒரு உபனிஷத்துல வைஸ்வான வித்யாதி விதிசேடவியா விகிதஸ்ய குணஸ்ய. இப்போ சாந்தோக்கியோகணத்துல சொல்லப்பட்ட வைஸ்வான வித்யா, அதுல சில குணங்கள் விதிக்கப்பட்டிருக்குது, அந்த குணங்களுக்கு தது உபகாராய உபசம்மாரகா. இன்னொரு உபநிஷத்துல வைஸ்வான வித்யா இருக்குன்னாக்க இந்த குணங்களை அங்க போய் சேர்த்து உபகாரம் பண்ணட்டும், அங்க இருக்கிற குணங்கள் இங்க வந்து உபகாரம் பண்ணட்டும். அது சொல்ற ததா வேதாந்தாந்தரேபி தத் வித்யாங்கத்து அவிசேஷாத். இன்னொரு உபநிடத்திலையும் அந்த வித்தியைக்கு அந்த குணங்கள் அங்கம், இந்த இந்த வித்தியைக்கு இந்த குணங்கள் அங்கம், ஆனா ரெண்டு வித்தியும் ஒரே வித்தியை. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டு வித்தியிலையும் இந்த குணங்களை அப்படியே சேர்த்துருங்க. ரெண்டு வித்தியை, ரெண்டு வைஸ்வான வித்தியிலையும், ரெண்டு உபநிடத்துல படிக்கப்பட்ட வைஸ்வான வித்தியில இந்த குணங்களை சேர்த்துருங்க. அப்படி சேர்த்துட்டாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு உபகாரம் பண்ணிட்டு பிரம்ம வித்தியை பூர்த்தி பண்ணி வச்சிடும். அதனால வித்யா பேதம் இல்லை, வித்யைக்கம்தான் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னமானாக்க அப்ப என்ன ஆகும்? உபசம்ஹாரம் பண்ணணும், குணோபசம்ஹாரம் பண்ணணும். அதே அடுத்த அதிகாரம் வரப்போறது, அதுல வித்யா பேதம் சொல்ல போற. வித்யா பேதம் சொன்னாக்க அப்ப விகல்பம் பண்ணிக்கணும், இதுவோ அல்லது அதுவோ அப்படின்னு. ஏன்னா வேற வேறையா போயிடுத்து. அதே ரெண்டு ஒன்னா எடுத்துனாக்க குணோபசம்ஹாரம் பண்ணிக்கணும். அதனால வித்யைக்கியம் சொல்றதுலதான் சூத்திரகாரருக்கு திருவுள்ளம், சில இடத்துல விதிவிலக்க வித்யாபேதமும் சாதிப்பார். அதனால வித்யைக்கியம் சொல்றதுனால அந்த வித்யைக்கியம் சொன்னாக்கா பலன் என்னன்னு இந்த சூத்திரம் சொல்றது. உபசம்ஹாரக அர்த்த அபேதா, அர்த்தம் பிரயோஜனம், அது என்னதுன்னா உபகரிக்கிறதுன்றதுதான் பிரயோஜனம். அது பேதம் இல்லை ரெண்டு இடத்துலையும், அந்த உபநிடத்துல ரெண்டு ரெண்டு உபநிடத்துல ஒரு வித்தியை படிக்கப்பட்டிருக்கு, அதுல பேதம் இல்லை. அது எப்படின்னா விதிசேஷவத்து, விதிசேஷம் அதாவது விதி வாக்கியம் உபாசனத்தை விதிச்சுடுத்து, அதனுடைய வாக்கிய சேஷமா இருக்கக்கூடியது குணங்களை சொல்லிட்டு போகும். அந்த குணத்தை இங்கே இருந்து அங்கேக்கும் அங்கே இருந்து இங்கேக்கும் மாத்திக்கணும். இது சமானே, அது சமானேச்ச
வித்தியக்கியம்னு அர்த்தம். ஒரே வித்தியா படுத்துனாக்கா அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இந்த மாதிரி நாலு இது சொன்னோம், பட சம்யோகம், ரூபம், சம்யோக ரூபம், சோதனா, விதிப்பிரத்யம், விதிப்பதம், அப்புறம் பேர். இந்த நாளும் ஒன்னா இருந்ததுனாக்க ஒரே வித்யதான். அதுல ஒண்ணு மாறிடுச்சுன்னு கூட புருஷ வித்ய சொல்ல போற, அந்த புருஷ வித்ய சொல்லச்சு பேர் ஒண்ணுதான் புருஷ வித்யன்னு, ஆனால் அதுல பேதம் வந்துடும். என்ன பேதம் வந்துடும்னாக்கா பல பிராப்தியே பேதம். ஒரு இடத்துல பிரம்ம பிராப்தி தான் பலன், மோக்ஷ பிராப்தி தைத்திரிய உபநிடத்துல புருஷ வித்தியில, அதே சாந்தோக்கிய உபநிடத்து புருஷ வித்தியில அங்க வெறும் ஆயுஷ் பிராப்தி, ஆயுஷ் தீர்க்ககாலம் நம்ம ஜீவிக்கணும், அதுக்கோசரம் தான் அந்த வித்தியன்னு சொல்லிட்டு கொடுத்து. அப்போ பிரம்ம வித்தியங்க இந்த வெறும் ஐகிகமான உசுரோட இருக்கிறதுக்கோசரம் பிரயத்தனப்படுற வித்திய இங்க, அதனால இது வேற அது வேற அப்படின்னு சொல்ல போற. ஆகையினால இது இந்த நாளும் முக்கியம், சம்யோக ரூப சோதனா ஆக்கியா பேர், இந்த நாளும் இருந்தது ஒன்னா இருந்ததுன்னாக்க வித்யக்கியம் அங்க சொல்லணும் அப்படின்றத இந்த சர்வ வேதாந்த பிரத்யாதிகரணத்துல அழகா சாதிச்சுட்டார் எம்பெருமானார் சூத்திரகாரத்துல உள்ள தெரிஞ்சுட்டு. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.